Hello friends, welcome to our channel Tanumika Sweet Home. இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி வெண்ணையும் நெய்யும் செய்யறதா பார்க்க போறோம். நீங்க எவ்வளவு பால் வாங்கினாலும் சரி, பசும்பாலா இருந்தா ஒரு 1/2 லிட்டர் பாலா இருந்தாலும் பரவாயில்ல. அதுலயும் நம்ம வந்து வீட்லயே வந்து வெண்ணையும் நெய்யும் எடுக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வாங்குன பால்ல தண்ணி விடாம காய்ச்சி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு வந்து 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பாலை வந்து நல்லா ஒரு 2 கொதி வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கணும். காய்ச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். நீங்கள் நார்மலாக வெளியில் வச்சும் செய்யலாம், பட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா வந்து அந்த ஏடு நல்லா திரண்டு வரும். பாருங்கள், இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துட்டேன். நைட்டு காய்ச்சி ஆற வச்சு நைட்டு படுக்கும் போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்திருக்கும். இந்த ஏடை மட்டும் நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், ஏடு நல்லா திரண்டு வரும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அழகாக சூப்பராக தனியாக வந்துடும். இப்போ இந்த ஏடை மட்டும் நம்ம இந்த பால் இல்லாமல் நல்லா வந்து தட்டிட்டு இந்த ஏடை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஏடு மட்டும் அழகாக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம டெய்லியும் காய்ச்சிற பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு நாள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே வந்து இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நமக்கு வர ஏடை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வச்சிடணும். நம்ம இதை நீங்கள் நார்மலாக இதுலேயே வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே வச்சும் செய்யலாம், பட் அது ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம சேர்த்து வச்சு செய்ய முடியாது. இப்போ ஒரு 1/2 லிட்டர் வாங்குறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும், 1/4 லிட்டர் ஒரு 1 லிட்டருக்கு மேலே வாங்கினா கொஞ்சம் நிறைய சேரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா இது 1 மந்த் வரையும் கூட நமக்கு கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி நம்ம வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ கெடாமல் இருக்கும். நமக்கு வேணும்னும் போது இதை நம்ம காய்ச்சிக்கலாம், நெய்யாக்கிக்கலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கிற வந்து நெய் காய்ச்ச போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சிடணும். இது சாஃப்ட் ஆகணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுலேருந்து வெண்ணெய் எடுத்து காய்ச்ச முடியும். பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுலேருந்து வெண்ணெய் எடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி மிக்சியில் தான் வந்து இன்றைக்கி வெண்ணெய் எடுக்க போகிறேன். ஸோ வந்து ஒரு ஜூஸர் ஜார் எடுத்துக்கோங்க, அதில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், வெள்ளை தெடிக்காமல் இருக்கும். ஜூஸர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஏடு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எதுவுமே சேர்க்கல, வெறும் ஏடு மட்டும்தான் அப்படியே எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இது கூட நம்ம தயிரும் ஆட் பண்ணல, போகிற ஊற்றி எதுவுமே பண்ணலை. இப்போ இந்த நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும் போது இதை வந்து நம்ம வந்து ஜூஸர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிக்சியில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 பல்ஸ் வச்சிடுங்க. கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி செய்யுங்க. ரொம்ப சூடாகிடுச்சின்னா வெண்ணெய் திரண்டு வராது. நீங்கள் வேணும்னா ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக திரண்டு வரும். இந்த ஆல்ரெடி சில்ட்ரன் இருக்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஐஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தான் அது வந்து திரண்டு வரும் தனியாக. இப்போ 2வது கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி போடுங்க, பல்ஸ் மோடில் போடுங்க, இல்லைனா 1 வச்சுக்கோங்க. நிறுத்தி நிறுத்தி போடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சூப்பராக நமக்கு வந்து மேலே அழகாக திரண்டு வந்துடும் வெண்ணெய் ஃபுல்லாக. திரும்பவும் கொஞ்சம் 3வது கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் இதே மாதிரி வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தனியாக அழகாக வெண்ணெய் வந்து மேலே வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக அழகாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக. இதுதான் வெண்ணெய். இப்போ நம்ம போட்ட ஏடுலேருந்து நமக்கு வெண்ணெய் மட்டும் தனியாக வந்துருச்சு. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் இப்போ இந்த வெண்ணெயை மட்டும் நம்ம தனியாக எடுத்தாச்சு. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ஏடு சேர்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 பங்கு அளவுக்கு நமக்கு வந்து வெண்ணெய் கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும். ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு வடிகட்டினிங்கன்னா அந்த தண்ணி மட்டும் தனியாக வந்துடும். இந்த
மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினீங்கன்னா அந்த தண்ணி தனியாக வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக க்ரீமியாக அழகாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குல்ல. இப்போ இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் வச்சுருந்த ஏடு அதையும் சேர்த்து அடித்ததுக்கு நமக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வெண்ணெயாக வேணும்னா இதையே திரும்ப ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் வெண்ணெயாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் வேணும்னா இதை நம்ம காய்ச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானோடனே இந்த வந்து வெண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் பேனில். சேர்த்துட்டு இது நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா காய்ச்சணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆகி நல்லா பொங்கி வரும், அப்புறம் திரிஞ்சு தனியாக வந்து நமக்கு நெய் கிடைக்கும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கலந்துட்டே இருங்க. இந்த மாதிரி எல்லா வெண்ணெயும் நல்லா மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொங்கி வரும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வரும் நமக்கு. ஃபஸ்ட்டு பொங்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஆகும். இப்போ எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுவும் தனியாக திரியும், திரிஞ்சு தனியாக வரும். இது அடுத்த ஸ்டேஜு. இப்போ எல்லாம் நல்லா கட்டியாகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்குது, இதுக்கப்புறம் தான் நமக்கு தனியாக திரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ அது இது அடுத்த ஸ்டேஜு. இது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இன்னமும் இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே நமக்கு செட்டில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக சிம்மில் வச்சு கலரிட்டே இருக்கணும். இப்போவே ஓரளவுக்கு திரிய ஆரம்பிச்சிச்சு, இன்னும் நல்லா திரிஞ்சு இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு செட்டில் ஆகணும். இது அடுத்த ஸ்டேஜு. இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் வந்து அடுத்தது ப்ரௌனாக ஆகணும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மேலே வந்து நெய் மட்டும் அழகாக நமக்கு வந்து திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து திரும்பவும் நமக்கு வந்து ப்ரௌனாக மாறும் அடுத்த ஸ்டேஜு. பாருங்கள் இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜு. இப்போ நமக்கு அந்த ஒயிட் ஒயிட்டாக இருந்ததெல்லாம் நல்லா செட்டில் ஆகி ப்ரௌனாக வந்து மாறிடுச்சு பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சேர்த்து அந்த ஏடில் இருந்த எக்ஸ்ட்ரா இது தான். நம்ம வெண்ணெய் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த தண்ணி மாதிரி இருந்துச்சுல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததில்ல, அதுதான் இது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கொத்து வந்து முருங்கையில் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரு ரெண்டு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய். இது நல்லா ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸில் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் நார்மலாக டெய்லி பால் வாங்குகிறோம், ஸோ அதில் இருக்க ஏடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்து சேர்த்து வச்சோன்னா ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து நெய்யோ வெண்ணெயோ வேணுன்றதை செஞ்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்குறத விட இதோடய வாசனை செம்ம சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்மளே வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸும் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம டெய்லி பால் காய்ச்ச போகிறோம், அதில் இருக்க ஏடை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணி வைக்க போகிறோம், ஒரு நாளைக்கு தேவைன்னும் போது நம்ம காய்ச்சிக்க போகிறோம். அதை நம்ம டீப் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஒன் மந்த்துக்கு மேலே கூட வந்து வீணாகாமல் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வேணும்னும் போது நமக்கு கொஞ்சம் நிறையா கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நல்லா காய்ச்சிக்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்களும் அதே மாதிரி தான் வந்து நெய் செய்வீங்க பாருங்கள். சூப்பராக ஒரு 300 ml நெய் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு, செம வாசனையாக இருக்குது. குழந்தைங்களுக்கெலாம் நம்ம சாப்பாட்டில் இதை கலந்து கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு, மறுநாள் வந்து எப்படி நல்லா கெட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற நெய்யை விட இது ரொம்ப வாசனையும் சுவையும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி மணல் மணலாக அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.